ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். இரட்டை இலையை பெற லஞ்சம் கொடுத்த விவகாரத்தில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதையடுத்து கடந்த மாதம் ஜாமீனில் வெளியே வந்த அவர் இரு அணிகளும் இணைய 60 நாட்கள் அவகாசம் கொடுப்பதாக கூறினார். மேலும் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு தீவிர அரசியலில் ஈடுபட போவதாகவும் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அறிவித்திருந்தார். ஆனால் இரு அணிகளும் இணைவது குறித்து இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழுக்களும் கலைக்கப்பட்டன. இந்த நிலையில் வரும் 5ஆம் தேதி அதிமுக தலைமை கழகத்திற்கு வருமாறு மாவட்ட நிர்வாகிகளுக்கு டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். ஏற்கனவே டிடிவி தினகரனை கட்சியிலிருந்து ஒதுக்கி வைத்துள்ளதாக எடப்பாடி தலைமையிலான அமைச்சர்கள் அறிவித்தனர். இதற்கு தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் கட்சி அலுவலகத்தை கைப்பற்றும் வகையில் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அதிமுக தலைமை கழகத்துக்கு வருமாறு டிடிவி தினகரன் அழைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.